புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, அடுத்து நம்ம செய்ய போற பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கைகளை முன்னாடி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கால்களை பின்னோக்கி தூக்க போறோம். ஒரு ஒரு காலாக அடுத்ததாக கைகள் லேசர் முன்னாடி வச்சுட்டு இந்த பயிற்சி முடிச்சுட்டு அடுத்ததாக முட்டி போட்டு கைகளை பேலன்ஸ் பண்ண இந்த பொசிஷன்ல இருந்துக்கிட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, கடைசியாக நாங்கள் செஞ்ச அந்த எக்ஸசைஸ் மாதிரியே வலது கையும் இடது காலையும் மேல் நோக்கி தூக்கணும். இந்த எக்ஸசைஸ் முடிச்ச உடனே அடுத்தது கேமல், அதாவது ஒட்டகம் சம்பந்தப்பட்ட எக்ஸசைஸ் இதை சொல்லுவாங்க, கேமல் பொசிஷன் அப்படின்றது. கேமல் அதாவது ஒட்டகத்துக்கு திமில் எப்படி மேல் நோக்கி வருமோ அதே மாதிரி நம்மளுடைய பேக் மசிலை நம்ம பண்ணணும். நல்லா என்னுடைய பேக் மசிலை பாருங்கள், நம்ம பேக் மசிலை மேல் நோக்கி கீழ் நோக்கி நகர்த்த போகிறேன். இதை கேட் அண்ட் கேமல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்களே, அடுத்ததாக நம்ம செய்ய போகிற ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ்ன்றது இப்படி பக்கவாட்டு பொசிஷனில் இருக்க போகுது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய கையை முட்டியில் இருந்து சப்போர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம பாடி வெயிட்டை நம்ம ரைஸ் பண்ணி நம்மளுடைய சைட் ஆஃப் த பாடி மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஒரு காலை மடக்கிக்கோங்க, இன்னொரு கால் நீட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்கள் காலோடைய வெயிட்டை யூஸ் பண்ணி உங்கள் ஹிப்பை வந்து நீங்கள் மேலே தூக்க போகிறீங்க. அதாவது இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்போடைய வெயிட் வந்து உங்களுடைய முட்டிலையும் உங்களுடைய கால் முட்டிலையும் மட்டும்தான் இருக்குது. இந்த கால் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதன் மூலயமா மேலே தூக்கி பண்ணணும். 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி நீங்கள் 20 தடவை செய்யலாம். இதை முடித்ததுக்கப்புறம் இதனுடைய மறுபுறத்திலான எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய கையை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு காலையை நீட்டிக்கோங்க, வலது காலை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ திருப்பவும் உங்கள் முட்டியை நீங்கள் தூக்கி 1, 2, 3, 4, 5 நம்முடைய முதுகு வலிகளால் என்னென்ன வலிகள்லாம் ஏற்படக்கூடும், அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யணும் என்றதுக்கான வழிமுறைகளை பார்த்தோம். இதன் மூலமாக நீங்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் தடுக்க முடியும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.